ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டேப்லெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டேப்லெட் நேம் வந்து இஓவல் 2.5 mg. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இஓவல் 2.5 mg எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டேப்லெட் வந்து டாக்டரே சஜஷன் பண்ணி தர்றாங்க. இது வந்து இஓவல் 2.5 mg நம்மளுக்கு கிடைக்குது. இதோடைய காம்பினேஷன் பார்த்தோம்னா லிட்ரோசெல். இது வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ வயது முதிர்ந்தவங்களுக்கு மாதவிடாய் வந்து நின்றும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் நின்றோனையும் புற்றுநோய் இந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால இந்த மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் நின்றனால புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு தடுப்பு மருந்தாகவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஆன்டிஜனை வந்து குறைக்குது. நம்மளுடைய வயிற்றில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒரு சுரப்பி இருக்குது, அதை குறைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஓகே, இந்த டேப்லெட் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒருவேளை நீங்கள் இஓவல் 2.5 mg எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நம்ம எப்படி நம்ம மாதம் மாதம் மென்சஸ் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு ஒரு கருமுட்டை வந்து வர்றதுக்கு வெளியாக இருக்கும். அது வந்து சில நேரத்தில் சில வயதுக்கு பீரியட்ஸ் வரவே வராது. அதனால தான் நம்ம ப்ரெக்னென்சி ஆகிறதுல பிரச்சனையே இருக்குது. அதனால தான் இந்த இஓவல் வந்து எதுனா பண்ணுதுன்னா, நம்ம முட்டை வந்து நல்லா க்ரோத் ஆக விடுது. அப்போ தானே அது விழிச்சோடனையும் ஃபிலோபியன் டியூப்பில் வந்து கருப்பைக்கு போகும். அதாவது அந்த ஸ்பாம் வந்து எங்கடா போவோம், நம்ம எப்படி உள்ளே போகணும் சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த கருப்பைக்குள்ளே போகுது. அதுக்கு வழிவகுக்கிறதே இந்த இஓவல். ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு தான் இந்த இஓவல். ஓகே, இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால சில சைடு எஃபெக்ட்டும் இருக்குது. அது வந்து வாந்தி, ஒருவேளை உங்களுக்கு தலை சுற்றல் இருக்கலாம், மார்பு வலிக்கும், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வேறு வீடியோவில் வேறு டேப்லெட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் நிறையா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்டு நன்றிகள்.